நாட்டில் மேலும் 82 புதிய ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவரத்ன தெரிவித்துள்ளார். 88 மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் 6 டெல்டா வைரஸ் தொற்றாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக கலாநிதி சந்திம ஜீவரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் உப்புல் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த நோயாளர்களுள் அதிகமானோர் கோவிட் நோயுடன் வேறு நோய் நிலைமையும் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையில் கடுவல கடவத்த பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட பாரிய வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இரு பார ஊர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 4 தேதி இடம்பெறவுள்ள சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை நடவடிக்கை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 3 தேதி வரை சுதந்திர சதுக்க வளாக வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.